Good evening to all. My name is M. Kanya from the Department of Mathematics. My college name is St. Antonis College of Arts and Science for Women, Dindigul. And I am also a student of Junior IAS Academy. Integration of Trigonometric Functions. Today we will see the topic. Integration of Trigonometric Functions. This is part 2. Formula 4 வாங்க இப்ப formula 4 என்ன என்ன குடுத்திருக்காங்க பாப்பமா formula 4 4 என்ன குடுத்திருக்காங்க integral cos f of x into f dash of x dx equal to sin f of x plus c சோ நமக்கு என்ன குடுத்திருக்காங்க

ஃபார்ம எப்படி இருக்குன்னு பாருங்க காஸ்ட் எஃப் எக்ஸ் இன்டூப் வச்சுக்குவோம் எஃப் எக்ஸ்ங்க என்னது எக்ஸ் க்யூப் அதை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல வந்துடும் பவர் ஒன்னா மைனஸ் பண்ணி போடுவோம் ஸோ பவர் இருக்கிறது முன்னாடி வந்துச்சுன்னா த்ரீ எக்ஸ் கொய் இந்த காஸ் எக்ஸ்யூப் இன்டூ த்ரீ எக்ஸ் டி எக்ஸ் இல்ல இதை நம்ம இப்படி எழுதலாம் இந்த த்ரீ வந்து ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இந்த ரெண்டுக்குமே பொதுவான இருக்கனால நம்ம அதை வெளியெடுத்துக்கிறோம் காஸ் அப்படியே போட்டாச்சு இன்டூ எக்ஸ் டி ஈக்குவல் ஈக்வல் இப்போ பாருங்க இந்த டேர்ம் இருக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் சைன் எஃப் எக்ஸ் கிடைக்கணும் சோ சைன் போட்டாச்சு எஃப் எக்ஸ் நமக்கு என்னது எக்ஸ்யூப் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ் க்யூப்னு போட்டாச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவோ அதை எடுத்து எழுதிறோம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சி முடிஞ்சிச்சு இல்லை இன்னொரு மெத்தட் எப்படி எழுதலன்னா மெத்தட் கூட கிடையாது இங்கிட்டிருக்கிறது இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா அது ஒரு ஆன்சர் ஸோ இங்கிட்டு த்ரீ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது டிவைடரில் போகும் அப்போ எப்படி வரும்னு பாருங்கள் இன்டெகல் காஸ் எக்ஸ் க்யூப் இன் டூ எக்ஸ் ஸ்கொயர் டி அப்படியே போட்டாச்சு த்ரீ வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது என்ன போடுவோம்னா டிவைடரில் போடுவோம் ஸோ ஒன் பை த்ரீ சைன் எக்ஸ் க்யூப் அப்படியே போட்டாச்சு ப்ளஸ் சி எப்போவும் போல் இன்டகிரேட் பண்ணும்போது போடக்கூடியது வாங்க செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இன்டகிரல் ஃபைவ் காஸ் எக்ஸ் பவர் ஃபோர் இன்டூ ஃபோர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு டேர்ம் எப்படி இருக்கணும் காஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கணும் அதை ஒரு தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணியிருக்கணும் டேர்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க காஸ் f of x எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பவர் ஃபோர் அதை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னா ஃபோர் எக்ஸ் நமக்கு கிடைக்குமா எப்படின்னா ஃபோர் ஃபோர் வந்து பவர் இருக்கு இதை வந்து நம்ம ஃப்ரண்டில் கொண்டோம்னா ஃபோர் எக்ஸ் இருக்கும் பவர்ல ஒன்று மைனஸ் பண்ணி போட்டோம்னா த்ரீ ஸோ ஃபோர் எக்ஸ் இங்க வந்து ஃபைவ் இருக்கு இங்க ஃபோர் இருக்கு எல்லாமே இங்க multiplicationல இருக்கனால இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி நம்ம வெளியெடுத்துக்கிறோம் ஸோ 5 இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டியை நம்ம வெளியே வச்சுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை இன்டெக்ரலுக்குள்ளே எழுதுகிறோம் integral cos எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோரை நம்ம வெளியே எடுத்துட்டோம்ல ஸோ எக்ஸ் அப்படி இருக்குது dx equal to நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கணும் சைன் எஃப்எஃப் எக்ஸுன்னு வரணும் ஸோ சைன் போட்டாச்சு எஃப்எஃப் நமக்கு இங்கே என்னது எக்ஸ் பவர் ஃபோர் அதனால் சைன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் C வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே போட்டாச்சு ஆர் இப்படி கூட எழுதலாம் இந்த 20 வந்து இங்க மல்டிப்ளிகேஷனில் இருக்கு ஸோ ஈக்வல்க்கு இந்த சைடு நம்ம கொண்டு வரும் போது டிவைடரில் வரும் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்டகிரல் cos x பவர் ஃபோர் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஈக்குவல் இந்த 20 நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம் ஒன் பை ட்வெண்ட்டி சைன் எக்ஸ் பவர் ஃபோர் சி ஃபார்முலா ஃபைவ் ஃபார்முலா ஃபைவ் வாங்க ஃபார்முலா ஃபைவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க இன்டெகல் சைன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் மைனஸ் காஸ் ஆஃப் காஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சி ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சைன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்முலா ஃபோரில் பார்த்தோம் அங்கே வந்து இங்கே இருந்துச்சு ஃபார்முலா ஃபைவ் வந்து சைன்ன்றிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் மோஸ்ட்லி ரெண்டுமே சேம் தான் ஸோ இன்டகிரல் சைன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் இந்த டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா மைனஸ் காஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் ஸோ வாங்க இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக்ஸசைஸ் ஒன் எக்ஸசைஸ் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க இன்டக்ரல் சைன் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டூ எக்ஸ் டி ஸோ இந்த ஃபார்மேட் இங்கே இருக்குதா சைன் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் இன்டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னதுன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸா அப்போது ஒரு தடவை நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இது ஒரு டேம் வந்து ஃபுல்லாக இருக்குது இது வந்து ப்ளஸ் இருக்குதுனால இல்லை ரெண்டு டர்ம் இருக்குது அதை நம்ம ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்டுங்க என்ன இருக்குது ஒன்று இருக்குது அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜீரோவாகிடும் செகண்ட் ஒன்றை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 2x எக்ஸுன்னு கிடைக்கும் அதாவது பவரில் frontல கொண்டு வந்துடணும் பவரில் ஒன்றா மைனஸ் பண்ணனும் ஸோ இன்டூ டூ இருக்கா நமக்கு அப்ப இந்த term கரெக்டாக இருக்குது சைன் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன் டூ இல்லை இந்த term நம்ம இப்படி எழுதலாம் இந்த 2 வந்து ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ அதனால் நம்ம டூவை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட் வேல்யூவா அப்போ டூ இன்டகிரல் சைன் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன் டூ டூ வெளியே மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்கும் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்வல் டூ நமக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கணும் கிடைக்கணும் ஸோ மைனஸ் காஸ் எஃப் எக்ஸ் நமக்கு என்னது ஒன் பிளஸ் எக்ஸ் ஸோ ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி சி வந்து ஆஸ் யூஸ்வல் கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டாச்சு வாங்க செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது இந்த டேர்ம இப்படி எழுதலாம் இல்லை இந்த டூ வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஈக்வல் இந்த சைடு கொண்டு தான் ஒன் பை டூ ஸோ ஆர் ரெண்டுமே சேம் தான்

ஃபார்முலா சிக்ஸ் ஃபார்முலா சிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இன்டெக்ரல் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எஃப்ஆப் எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்வல் டு டேன் எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சீனு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபார்முலா ஃபோர் ஃபைவ் பார்த்தோம் அதே மாதிரியே சேம் தான் என்ன அங்கே வந்து சைன்க்கும் காஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சீக்வன் ஸ்கொயருக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இன்டெக்ரல் சீக்வன்ஸ் ஸ்கொயரை எஃப்ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் டிஎக்ஸ் இந்த டேம்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா டேர்ன் டேன் எஃப்எஃப் எக்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் இந்த டேம்மை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு டேன் கிடைக்கணும் ஸோ வாங்க அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் எக்ஸசைஸ் ஒன் இன்டகிரல் சீக்வன்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் இன்டூ ஃபோர் நம்ம டேர்ம் எப்படி இருக்கணும் சீக்கன் சீக்ஸ் ஸ்கொயர்ட் எஃப்எஃப் இருக்குது ஸோ ஸ்கொயர் இது நம்மளோட எஃப்ஆப் எஃப் டேஷ் ஆஃப் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ஒன் வந்து ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டன்ட் இது வந்து இது ப்ளஸ் டூனில் இருக்குதுனால ஜீரோ ஆகிடும் ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பவரில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுவோம் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணி போடுவோம் ஸோ பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா ஃபோர் எக்ஸ் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா த்ரீ ஃபோர் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டி இல்லை நம்ம இதை இப்படியும் எழுதலாம் இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அது ஒரு டேர்ம் ஆகிடும் ஸோ நம்பர் வந்து ஃபோர் மட்டும் இருக்குது ஸோ ஃபோர் மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம் இன்டெகல் மிச்சம் இருக்கிறது அப்படியே ஆசிடும் செலுத்துகிறோம் சீக்கன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் டு நமக்கு எப்படி ஆன்சர் வரணும்னா டேன் எஃப்எஃப் எக்ஸ் கிடைக்கணும் ஸோ டேன் எஃப்எஃப் எக்ஸ் நமக்கு இந்த இடத்துல என்னது ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ஸோ அதை நம்ம இங்க எழுதியிருக்கோம் டேன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் plus C. C வந்து as it is constant value, அது எப்போமே போட்டும் மரியே போட்டும் அது. R, இந்த இங்க வந்து 4 வந்து multiplicationல் இருக்கு, நமக்கு equal இருக்கு, இந்த side கொண்டும்து 1 by 4, அதா dividedல் வரும். So, அது எப்படி இருக்கும் பாருங்க, integral secant squared into 1 plus x power 4 into x cube dx equal 4 multiplicationல் இருக்கு, இந்த பக்கட் வந்து dividedல் வரும் அப்போ 1 by 4, tan into 1 plus x power 4 plus C. அதான் அதோட ஆன்சர் வாங்க செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் செகண்ட் ஒன் வந்து சேம் தான் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப் இன்டூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸோ நம்முடைய ஃபங்க்ஷன் என்னது சீக்கன் ஸ்கொயர் எஃப் ஆஃப் இந்த இடத்துல என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் அப்போ இதுதான் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் இந்த இடத்துல த்ரீ மட்டும் இருக்குது இந்த ஹோல் டேர்ம்லேயும் த்ரீ மட்டும்தான் இருக்குது ஸோ த்ரீ நம்ம வெளியே வச்சுக்கிறோம் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப்

ஒன் பை த்ரீ டேன் எக்ஸ்யூ பிளஸ் சி சேம் தான் இங்க இருக்குது இந்த இடத்துல டிவைட்ல இருக்குது அவ்வளவுதான் வித்தியாசம்